ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி ஜவுன் சிலாரம் எப்படி இருக்கீங்க என்னையை பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வீடியோ ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளோடய விஜித்ரா எம்மா ஏமா இந்த மாதிரி பாசி மாதிரி இருக்கீங்க கொஞ்சம் கூலாகவே பேச மாட்டிங்களா உங்களோட ட்ரூ கலர் வெளியே வந்துருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு அவங்க வந்துட்டு என்னோடய ட்ரூ கலரில் நிக்சனோட ட்ரூ கலர் வெளியே வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிக்சனா அந்த போய் நல்லா பாயிண்ட் ப்ராண்ட்டாக சூப்பராக நல்லா பண்ணிட்டுருக்கேன் நம்ம அவன் என்ன பண்ணான் அப்படின்னா அங்கே ஒரு பிரச்சனை வருது என்னென்னா அங்கே வந்து எக்கறி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிக் பாஸ் இருந்து சொல்லிட்டாங்க இவர் வந்து குழம்புல வந்து முட்டையை உடச்சி வச்சுட்டா அப்படியா உடனே இதுக்கு டென்ஷன் ஆகிட்டாங்க நம்ம விசித்திரம் உடனே வந்து இந்தபார் இப்படிலாம் பண்ணக்கூடாது அவங்க என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடாக கொஞ்சம் தன்மையாக சொல்லியிருந்தா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது இவர் என்ன பண்ணார் இல்லைம்மா ஆல்ரெடி நம்ம பண்ணுறது எல்லாத்தையுமே அவங்க வந்து பிடிக்க தான் கேட்டிங்கன்னா அதை எடுத்துக்கிறாங்க ஒரு சில பேர் எனக்கு அது வேண்டாம் வேறு வேறு கேட்குறாங்க அதனால் இதுவும் அவங்களுக்கு பிடிக்க தான் செய்யும் பார்த்துக்கலாமா அப்படின்னா இன்னும் நீ சொல்கிறத போதா அப்போ நான் சமைக்கிறதுலாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க மெனுப்பேர் பண்ணிட்டாங்க உடனே ஒரு டென்ஷன் இருக்குது அம்மா ஆமாம் ஆமாம் என்னம்மா சொல்கிறீங்கன்னா அப்படி சொல்லாமல் நம்ம பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்காதா அதனால் நம்ம வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படி தான் நம்ம சொன்னேன் அப்படின்னா இல்லை இல்லை இந்த பார் நெக்ஸ்டர் நான் இப்படிலாம் பேசாதே எங்கிட்ட இது மாதிரிலாம் வச்சிக்காதா உடனே நம்ம பக்கத்தில் யுகேந்திரன் சூப்பராக வந்துட்டு சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்காம எழுந்திரிச்சின்னு நான் அவரோட கருத்து அங்கே சொன்னார் இங்கே பாருங்கள் மேடம் அவன் அந்த மாதிரி சொல்லலை அவன் என்ன சொல்கிறான்னா நம்ம பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இல்லை அதனால் கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னான் நீங்கள் பண்ணுறது சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கலான்ற மாதிரிலாம் அவன் சொல்லலை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னா இல்லை இல்லை நீ வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணாதன்னு சொல்லிட்டு வெளியே வந்து கத்துறாங்க யுகேந்திரகிட்ட இன்னும் நீ நிக்சனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர அந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னா இவர் சொல்கிறார் மேடம் இந்த பிரச்சனை என்னோடது கிடையாது பட் நாங்கள் இருந்தேன் எல்லாருமே இருந்தாங்க எல்லாரே வேணா கேட்டு பாருங்க நானும் சொல்கிறேன் நிக்சன் அந்த மாதிரி பேச கிடையாது நீங்கள் தப்பா புரிஞ்சிக்கிட்டீங்க அவளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடி கிளம்பிட்டார் இந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இன்னும் நான் சொன்னால் இவர் வந்து சப்போர்ட் வராரு என்ன தானே பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மூக்கோட மாதிரி ஆகிடுச்சு நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை வைக்கிறோம் நம்மளுக்கு சாதாரணமாக யாராவது பேசுவாங்க பார்த்தா எல்லோரும் முகம் போகிறாங்களே அப்படின்ட்டு ஆமாம் உண்மை பக்கம் தானே போவாங்க இவங்க வந்து பெரிய ஆக்டர்ஸு இவங்க வந்து ரொம்ப ரூடாக பேசுகிறாங்க இவங்களுக்கு வந்து நம்ம பண்ணிடணும் இவங்க ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க பாஸ் வந்து எல்லாரும் பார்க்கறதுனால அந்த ஒரு பார்க்குறாங்களே நம்ம இந்த இடத்துல உண்மையாக இருந்தாலும் ஒரு பயத்துலேயாவது இருப்பாங்க ஸோ நேற்று யுகேந்திரன் பேசுனது ரொம்ப அழ அழகாக அருமையாக கரெக்டாக தக்க நேரத்தில் அவர் பேசுனது சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் பாராட்டுக்கள் தெரிவிப்பார் அப்படின்றதுலாம் மாற்று கருத்து கிடையாது அதை அவர் மிஸ் பண்ணிட்டனா அது வந்துட்டு வேறு விஷயம் பட் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த நிக்சன் உண்மையிலேயே சூப்பராக வந்து கேமை விளையாண்டுட்டு போகிறாரு அவரோட வேலையை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறாரு விட்டு கொடுத்து போகிறாரு அதே மாதிரி தட்டி கொடுத்து வேலையை வாங்குறாரு சரிங்களா வார்த்தைகள் விடுறது கிடையாது எல்லாமே பர்ஃபெக்டாக போய்ட்டுருக்கு பார்க்கலாம் இந்த பையன் என்ன இன்னும் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு ஸோ யுகேந்திரன் பேசின விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான்றத சொல்லுங்கள் அதே மாதிரி விசித்ராவோட கேம் கேமும் சரியில்லை வாயும் சரியில்லை நேற்று வந்து அந்த ரூடும் சரியில்லை அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் நண்பர்களே